பாஞ்சாலி என்ன மச்சா என்ன சிரிச்சிட்டே ஓடிடுற ஒண்ணு இல்ல சும்மா சிரிச்சேன் பொக்க வெளிய இருக்காளா இல்ல சிரி சிரி பாஞ்சாலி இன்னைக்கு சாயந்தரம் ஆவராம்பாளையத்துல மாரியாத்தா சாமி கும்பிடுறாங்க அங்க வந்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை கரகாட்டெல்லாம் காட்டுவாங்க வர்றியா நான் வந்தா எனக்கு என்ன வாங்கி தருவ லட்டு வாங்கி தரட்டுமா வேண்டாமா சீனி முட்டாசு ரெண்டும் வேண்டாமா வேற என்ன வேணும் எனக்கு புதுசா ரவிக்கியும் பாவட துணி வாங்கி தரியா அச்சோ ரெண்டுமா உக்கா வெளி இல்லையே இல்ல குப்பை கட்டத்துக்கு போயிருக்கா வாங்கிக்குவோம் வாங்கிக்குவோம் கிரேப் சில்க் வேணுமா நைலட்ஸ் வேணுமா ரெண்டும் வேணும் பாஞ்சாலி வெள்ளா கோயில் திருவிழாவுக்கு போறேன் சும்மா விதவிதமா வாங்கிட்டு வந்து தள்ளிடுறேன் ஏன் பாஞ்சாலி அளவு தெரிஞ்சாதான் நான் துணி வாங்க முடியும் பழைய ரவிக்கும் பாவடை குடுக்கட்டா பழசா வேணா புதுசாவே அளவெடுக்கிறேன் நான் இதால வா 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 மச்சா பாவாடை எப்படி கெண்டக்கால் உசரம் போதுமா தரைய தொடர போல இருக்கட்டும் தண்ணியில பட்டா சுருங்கல அப்ப கெண்டக்கால் வரைக்கும் வந்துடும் இனி பாவாடை அகலந்தான் இடுப்பு எப்படி புடிச்சாப்புல வேணுமா லூசா வேணுமா இப்படியே இருக்கட்டும் கைய கொஞ்சம் தூக்கிக்க ஐயோ என்ன மச்சா இது என்ன மச்சமா ஆமா வச்சுக்க கழுத்து அளவெடுப்பமா கழுத்து எப்படி இருக்கணும் இப்படியே இருக்கட்டும் லூசா இல்ல கை ஒரு ஜாயிண்டா இருக்கு நீளமெல்லாம் சரிதான் இனி அகலம் தான் எடுக்கணும் கைய கொஞ்சம் தூக்கிக்கோ வெட்டி போன பாவி பாவி நீ அவிழ்ச்சி போயிடுற ஐயோ அம்மா வச்சுல குழ மாசத்துல பத்தி போட்டிருக்கா ஐயோ நீ போயே ஐயோ வெளியிருந்து அவ வந்தா என்ன அளவெடுத்துவா நீ போ கிளி 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 இங்க ஒரு கிளி அங்க ஒரு கிளி இது பச்சை கிளி அது பாஞ்சாலி கிளி இல்ல பாஞ்சாலி என்கிட்ட ஒண்ணு பேசாத ஏன் பாஞ்சாலி என் மேல கோபமா பின்ன எனக்கு அன்னைக்கு ரவிக்கு துணி வாங்கி தரேன் சொல்லி அளவெடுத்து என்ன தோத்துட்டல்ல அது அது வந்து உனக்கு உங்க அக்கா ஆமா உங்க அக்கா எங்க போயிருக்கா எங்கயோ வட்டி பணம் வாங்க போயிருக்கா பாஞ்சாலி பாஞ்சாலி நீ எனக்கு இன்னைக்கு பரணி மேல இருக்கிற சூரி கத்தி எடுத்து கொடுப்பியா நான் உனக்கு பாவாடுறவுக்கு வாங்கி தருவேண்ணா நெஜம்மா நெஜம்மா வா 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 இங்கதான் ஐயோ என்ன கெட்டாதே இரு இரு நான் மீனாட்சி வீட்ல இருந்து ஏறி எடுத்துட்டு வரேன் இரு இரு நேத்து உங்க அக்கா அவகிட்ட சண்டை போட்டா நான் உன்னை தூக்கி விடுவேனா நீ எடுத்து தருவியா நான் விழுந்துடுவேனே நீ விழாமத்தான் நான் கெட்டியா புடிச்சுக்குவேனே பாத்து தேடி பாரு இங்க ஒண்ணுமே இல்லையே இருக்குமே இருக்குமே இங்க இல்லையே தேடி பாரு ஐயோ என்ன விட என் இடுப்பு வலிக்குதே ஓரமா பாரு இங்க இல்லையே ஐயோ நான் விழ போறேன் அங்க சூரி கத்தியில கீரி கத்தியில நான் போய் அரைக்கணும் எங்க பாத்தா
எனக்கு தெரியாது. ஒலையில அரிசி போட்டிருக்க அதை போய் நீ பாரு, நான் சுத்துறேன். ஏண்டி எம்படி சுத்தாச்சு? பத்தாச்சு. பத்தா? நானும் தான் பாக்கியா? சரி, என்ன வேலைக்கு பண்ண சுத்தியா? செல்ல கண் சரிய சொல்லிட்டிய. அக்கா தேடிச்சு. அவ கிடக்குறா, அத தூக்கி அங்க போடு. இத குடி. ஐசு! இது என்ன? அன்னைக்கு நீ கேட்டியே விதவிதமான நைலோன் துணி கிரேப் ஜிலுக்கு எல்லாம் வந்திருக்கு, வாங்கி குடுக்கற வரியா? சரி வா வா. என்ன பஞ்சாலி, எங்க கிளம்பிட்ட மச்சானோட? மச்சான், எனக்கு நைலோன் துணி வாங்கி தரப்போது. என்ன ராமையா, குழந்தையா மேல கொள்ள பிரியம் போடுற உனக்கு? யோ பட்டாளா, உனக்கு இது வேண்டாத வேலை. அதே தானே நான் சொல்றேன். யோ என் குழந்தையாளுக்கு நான் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பா, அதை கேட்க யாரியா? இரு இரு, நான் போய் கருத்த மாலை கூட அனுப்புறேன், அவ வந்தாதான் நல்லா அடிச்சு பேசுவா. நைலோக்ஸ் விலையே. மச்சான், சோர் பங்க ஆரம்பிச்சிச்சு, நான் வரல நிப்போ. பாத்து பஞ்சாலி, பொங்கல நேரத்துல பக்கத்துல ஆள் இல்லைன்னா பதங்கெட்டு போயிடும். டே வாட, நாம போய் பார்க்கலாம். சேலை போய், நான் வரல. சரி நான் போறேன். எதுக்கெடுத்தாலும் சோம்பேறித்தானம். அக்கா மாட்ட கல்ல சத்தம் போட்டுட்டு இருந்தா பாரு. ஏன் பாஞ்சாலி, இன்னைக்கு அம்மா வாச்சத்தானே? அம்மா வாச்சேன்னா இலையில சோறு வச்சு திம்பாங்க. இலை வேணும்னா மணியாரம் தோட்டத்துல போய் அறுக்கணும். அறுக்கணும்னா இங்க இருக்கிற சூரி கத்தி வேணும். புரியுதா? அன்னைக்குதான் தேடி பார்த்தோமே, கிடைக்கலையே. அன்னைக்கு நீ நல்லா தேடி பாக்கல, இன்னைக்கு நான் உன்னை தூக்க ஒண்ணாமா நீ தேடி பாப்பியாமா. இதுக்கு போய் கோவிச்சுக்கிறிய? இதெல்லாம் கிட்ட வேண்டாம், எனக்கு கோபம் வரும். யாருடையது? கர்த்தமாளா? தேர் திருவிழா எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ குடுத்து வச்சபடி ஊருக்கு ஒரு திருவிழா பார்த்துட்டு வர. சேருது, எமனுக்கு பார்க்கப்பட்டா எரும மாட்டை மேய்க்கணுங்கிறது என் தலைவிதி. ஏண்டி, நான் ஒருத்த குத்துக்கலா நிக்கிறேன் தெரியலையா? குத்துக்கல மாதிரி நிக்கிறேன், தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். சரி சரி, உங்க சண்டைய நிறுத்துங்க, வேலைய பாருங்க. என்ன நீ விளையாடா? நீ என்ன அக்கா? அடி ராசாத்தி, பாடியம்மாவா பாஞ்சாலி. என்ன ஏட உடம்ப பேசுற? என்ன விஷயம்? ஆத்தா செத்து போச்சு. ஆத்தா செத்து போச்சா? உனக்குதான் கடுதாசி போட்டேன்னு, நீதான் வரலையே. ஐயோ, நான் பாவி பக்கத்துல இருக்க கொடுத்து வைக்கலையே, நான் பாவி ஆயிட்டனே. வாடி, என்னன்னு சொல்லுவே, ஏதன்னு சொல்லுவே. அடி என்ன பண்ணா? ஏண்டி பாஞ்சாலி, பொழுது முடிஞ்ச என் நேரமாச்சு, இன்னமா தூங்குற? எந்திரி. வயசு பொண்ணு காத்தால எந்திரிச்சமா, வாசலை பெருக்கணுமா, கோலத்தை போட்டமான இல்லாம இப்படி அடி தூங்குவேன்? எந்திரி. சரி சரி, எந்திக்கிறேன். துணியெல்லாம் அழுக்கா இருக்கு, ஆத்துல கொண்டு போய் துவச்சிட்டு வா. சீம சரக்கு தலையிலேயே வச்சு படுத்துக்குவா. ஆத்துக்கு எந்த பக்கம் போனோம்? ஐவரமலை அந்த பக்கம் காலை வச்சு ஆறு போடி. அது எங்க இருக்கு? நம்ம வீட்டு கொல்ல பக்கத்துல இருக்கு. போ, கொடுபாய தொடுத்து போடி. கைத்திக்கார பொண்ணு, உடம்பு பழங்காம ஆத்தா வளர்த்து வச்சிருக்கா. பொழுது குடிஞ்சு போச்சு, பப்பரை பானு படம் தூங்கிட்டு இருக்கு. இவர் ஒருத்தர் கிழக்க வர ரயில் கூட வந்திருக்கு, மதுரை வேற சாமி மாதிரி மல்லாந்து படுத்திருக்காரு. காலங்காத்தால பத்திரகாளி மாதிரி சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாடி. சரி சரி, இப்ப நான் எழுந்திருச்சு என்னடியும் பண்ண போறேன். அது வாசம் வந்தா
பல்ல தேயி, பல்லையில கொட்டிக்க, மறுபடியும் வந்து மல்லாந்து படுத்துக்க. ஆமா, ஆனை எல்லாம் பல்லு விளக்கிட்டுதான் திங்கிதாக்கு. ஆள உடுறே. என்ன சொல்லி என்ன? எரும மாட்டு மேல மழை வேண்ட கதைதான். அடியே, ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடி. உன் ஊரு பேரே காலவா புதூர். அது மாதிரிதான் இருக்கும் உன் வாய். தாமர குலத்துக்கு இந்த பக்கம் தானே போனோம். ஊருக்கு புதுசா? ஆமா. இப்படி போனா ராத்திரிக்கு தான் போவேன். அதோ குட்டு குட்டா பணமர் இருக்குல்ல, அப்படியே அங்க போனேன்னா அங்க பணமர் ரெண்டு பக்கம் பணமர் இருக்கு, நடுவுல பாத போகும். அப்படியே போய் அங்க உலகணும். ஆமா, பரிசிய பணமரம் நடுவுல பாத. இதுல விழுந்தா அங்குளம் அப்படியே போனேன்னா தெனங்காடு கண்ணுக்கு தெரியும். அப்படியே போய் அங்க உலகணும். தெனக்காடு அப்பா, இதுலயும் விழுந்தாச்சு. ஐயோ, எல்லாம் கம்பி பூச்சி மாதிரி இருக்கே. இதுல விழுந்தா அப்புறம் அங்குளம் அப்படியே போனேன்னா கோயிலக்காடு இருக்க, கோயிலக்காடுல போய் அங்கே உழகணும். கோயில தோட்டம் அப்பா, கோயில தோட்டம் இதுலயும் விழுந்தாச்சு. அப்புறம் கடைசியா கல்லுக்குழி, கல்லுக்குழி விழுந்துச்சா அப்படியே நேர தாமர குளம் தான். கல்லுக்குழி கடைசியா இதுல விழுணும். எங்க? ஐயோ, நான் மாத்தேன்பா, இதுல விழுந்தா என்ன ஆகுது? இங்க எங்கடா குளிக்கிற? போடா அந்த பக்கம். ஏண்டா காட்டுக்காவலுக்கு போகலையா? அங்க என்ன இருக்கு? மொட்டைக்காட்டுக்கு என்ன காவலும் நாட்டாம துரத்து விட்டாரு. குறைஞ்சது ஒரே ராத்திரில பாடி கேடு நம்ம பண்ணத்துல மண்ணை போட்டாரு. அதோட மண்ண போட்ட வராண்டு பாப்பா மைனரே. எங்கப்பா அங்க ஒப்பேன்? விசாலத்துக்கு என்ன தேக்கி வர்றேன்னா வரல. தங்கச்சி கல்யாண வேலை இருந்தது, அதுல மறந்துருப்பாரு. ஓஹோ, அதான் வீட்டு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானா? இப்படெல்லாம் தப்பு தப்பா பேசாதீங்க ராட்டினத்துக்காரர. பாவம், ஆறு இல்லாத குறைக்கு நாலு கூட கேட்கத்தான் செய்வாங்க. கழுதியாட்ட வளர்ந்து ஊரை சுத்துனா என்ன பண்றது? ஏன் இவன் இவங்க அப்பனோட வேலைக்கு போலாம்ல? அதான் இந்த வேலைக்கு தான் அவருக்கு பிடிக்கலான்னு சொல்றாரல்ல. ஓஹோ, படிச்ச மைனர் ஆகிட்டாரோ? நாலு எழுத்து படிச்ச திமிரு. இவங்க அப்பன் கௌரவம் பாத்திருந்தா இவனுக்கு ஏதா இந்த நாலு எழுத்து? ஏன் பரஞ்சோதி குளிக்கலையா? இது எரும கலக்க நடம், நான் வேற இடத்துக்கு போறேன். சின்ன பைய என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? பரஞ்சோதி இப்போ நீதான் அவனை தப்பா பேசிருப்பேன். அவன் ஒண்ணு உனக்கு தப்பா பேசிக்க மாட்டான். நீ வாயை கண்டிருப்பேன். பூச்சாண்டியில நம்ம கிட்ட வேணும் ஒத்தடி அடிச்சா ஆறு மாசம் அவன் எழுந்திருக்கேன். இந்த கைய பாத்தியா, பட்டாளத்துல ஆயிரக்கணக்கில் சுட்டு இருக்கிறேன். என்ன ரொட்டியா? என்ன சொன்னேன்? வாயப்பார் காது வரைக்கு நீளு. Thank you.
ஐயோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன சொன்ன? அறிவு இருக்கான்னு கேட்டேன். ஏன்? ஒரு பொம்பளை ஒருத்தி குளிச்சிட்டு இருக்காளே, வெக்கெல்லாம் பாக்குறியே. நான் என்ன அடுத்தவன் பொண்டாட்டியா பார்த்தேன்? எனக்கு வர பொருளை தானே பாக்குறேன். பொண்டாட்டியா இருந்தாலும் இப்படி பாக்குறது தப்பு. தப்புதான், இருந்தாலும் இதுல இருக்கிற சுகம் இருக்கே. சுண்ணாம்பு வச்சிருக்கியா? இல்லையே, நீ கொண்டு வந்திருப்பேன். நான் வந்தேன். அடப்பா, இது காஞ்சு போய் கிடக்குது. ஐயோ, யாரோ வராங்களே. ஐயோ, பக்தி விதீஸ்வரி அம்மா மாதிரி இருக்கே. என்ன பண்றது? யோ, நீ முங்கியா? யோ, நீ முங்கு. சரி சரி, இரு இரு. அட, அவங்க அக்கா இவ்வளவு காலமா அங்க தேடிக்கிட்டு இருக்கா? இது என்னமா தண்ணியில ஆட்டம் போட்டுட்டு இருக்க? யாரு இது? பாங்காளியா? ஏண்டி அம்மா வந்து என்ன ஆச்சு? உங்க அக்கா உன்னை காணமுன்னு ஊரெல்லாம் வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கா. எங்க அக்கா சந்தையில இருந்து வந்துச்ச? வந்து ஊரே கேளு நாடே கேளுன்னு ஒரே ஒப்பாரி. சர்வ செட்டில வச்சிருந்த காசையும் காணுமா, உங்க மச்சானையும் காணுமா, காவலுக்கு வச்சுட்டு போயிருந்த குமரியும் காணமுன்னு குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போடி அம்மா. பாஞ்சாலி, நான் சொல்ல மறந்துட்டேன். தண்ணம்மா கிட்ட நான் சந்தைக்கு போறேன்னு கொஞ்சம் சொல்றியா? சொல்றேன். எனக்கு உசுறு போய் உசுறு வந்துச்சு. என்ன பண்றது? என் தலை வெளியே தெரிஞ்சா உன் தலைக்கு ஆபத்தாச்சு. ஐயோ, சரி சரி, நான் போறேன். ஐயோ, என் மச்சான். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யோ யோ, முங்கியா? அம்மா, தாயே, என்னால ஒரு நிமிஷம் கூட முடியாது. ஐயோ, சரி, நானே முங்குறேன். ஏய், அதுக்கு ஏண்டா கேப்மாத்திரம் பண்றியா? எங்கட சரக்கு? சாமி சத்தமா சொல்றங்க, போய் சொல்லுங்க. சரக்கு இன்னைக்கு சாயங்காலம் பாருங்க, திருவள்ளுவர் போய் நான் வாங்கிட்டு வரேன். சரி, பாட்டில் எங்க? இத பாருங்க, எடுத்து தர்றேன். ஏடு ஏடா, இருங்க, வரட்டாதீங்க. எங்க வச்சு நீ? ஏண்டா பொண்ணாண்டி, ஏய், ஓ, சரக்கு வாங்கிட்டு அப்படியே சினிமா பார்த்துல வர்றியா? சினிமா வேண்டாங்க, சினிமா ஒரே ஒரு தவா பார்த்த. அன்னையோட சினிமா பாக்குறதே மறந்துட்டா. ஏண்டா, சினிமாவே பார்த்தது இல்லன்னு? ஆமாங்க, ஒரே ஒரு தவா மட்டும் போனங்க. வண்டி போட்டுட்டு வழி விசாரிச்சு நேரா குட்டாய்க்கா போனாங்க. அப்புறம் அங்க உள்ள போனாங்க. அங்க முன்னால மாற குளியாட்டம் இருந்துச்சுங்க. அப்புறம் அதுல காசு கொடுத்தனா சீட்டு மாற ஒண்ணு கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு உள்ள போனாங்க. அங்க ஒரு படுதா இருந்துச்சு. அங்க ஒருத்தர் நின்று இருந்தவா அது என்ன அர்த்தம்? அது காசு கொடுத்து வாங்கின சீட்டு விசுக்கு வாங்கி பாதி கிழிச்சு போட்டாங்கறா. நம்ம ஊரா வச்சு வேணாங்க வேலை கட்டி வச்சிருக்க மாட்டேன். அப்புறம் உள்ள போனாங்க. அங்க ஒரு விளக்கு வச்சிருந்தாங்க, வாழத்தண்டாட்டம். அது எத்தனை சீம தண்ணி ஊத்தினான என்னவோ பட்ட பகலாட்டம் அப்படி ஒரு வெளிச்சவங்க. அப்புறம் இருந்தா இருந்தது சித்தங்கோரத்துல பார்த்தா அந்த விளக்கு அணைஞ்சு போச்சுங்க. அப்புறம் அங்க உள்ள நாலு சமக்கால முடத்துல வெள்ள விளையாடுற ஒரு செவராட்டம் ஒன்று இருந்துச்சுங்க. சொல்றேன், அந்த செவத்துல வருது வருதுங்க எழுத்து அப்படி வந்துகிட்டே இருக்குங்க. கடைசியில இந்த தியாகராஜ பாகர்னு ஒரு ஆளு குருதையில எங்கேயோ வந்தாங்க. அது எங்கேயோ வந்தா 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 கடைசியில நேரம் எதுக்கே விட மாட்டாங்க. இது என்ன அர்த்தம்? இல்லாத காசு கொடுத்து போட்டு குருதை குருதை மேலோட்ட வரேன்னு எந்திரிச்சுங்க. எந்திரிச்சு அன்னைக்கு ஓடி வந்து வந்தாங்க. இன்னுமே சினிமாவே ஆகாதுன்னு வந்துட்டாங்க. பாஞ்சாலி 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 அடி பாஞ்சாலி இளைஞ்சலு, பல நாள் ஆசடி பார்த்து பார்த்து பொறுக்காமத்தானடி நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கியாந்துருக்கேன். பாஞ்சாலி கண்ணு பாஞ்சாலி இளைஞ்சலு எழுந்துரு. நீ ஏண்டி இடம் மாறி படுத்த? எப்பவுமே சின்ன லட்டு தான் நீங்க படுத்திருக்கோம். அதுக்கு பூனைய காவல் வச்சு கதையா? இவ்வளவு நாளா உன்ன நம்பிட்டு இருந்த பாரு. வளர்த்த பூனை தானடி, குடிக்க தப்பு ஒண்ணு இல்லடி. வாயில ஒரு மாதிரியா வந்துடுறாமா? சோறு திங்கிற பத்தி தான் நீ பேசுற? உன்ன சொல்லி குத்தம் இல்லையா? எந்த சொத்தை வடிச்சு இறக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பாரு. என்னை துஞ்ச இதால் அடிக்கணும். நீ ஒரு மனுஷன்?